ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, ஆறாம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு மூணாவது பாடம் சிந்து வழி நாகரிகம் அந்த பாடத்தோடைய புக் பேக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சரியான விடயத்தை இருந்தது. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சிந்து வழி மக்கள் எந்த உலகங்களை பற்றி அறிந்திருந்தனர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஏன்னா மற்ற மூணு ஆப்ஷன்லையும் இரும்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ ரெண்டாவது க்வெஸ்டின், சிந்து வழி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிந்து வழி நாகரிகம் அது வந்து உலக காலத்தை சேர்ந்தது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை. உலக காலம்னா கரெக்டாக சொல்லப்போனால் வெண்கல காலத்தை சேர்ந்தது. ஸோ வெண்கலம் வந்து ஒரு உலக கலவை தான். செம்பும் வெள்ளியமும் சேர்ந்தது தான் வெண்கலம். ஸோ வெண்கல காலத்தை சேர்ந்தது, அது வந்து ஒரு உலக காலம். அப்புறம் மூணாவது க்வெஸ்டின், ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டிலில் அழைக்கப்பட காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா, பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோண்டியதால் தான் சரியான விடை. ஸோ வந்து எல்லா நாகரிகங்களும், மோஸ்ட்லி வந்து நாகரிகங்கள் எல்லாமே ஆற்றின் கரைகள் தான் தோண்டியிருக்கும். அதனால தான் ஆற்றங்கரைகளை நாகரிகங்களின் தொட்டில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு வந்து ஆற்றங்கரைகளில் நாகரிகங்கள் தோன்றிருக்குன்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷனும் அதுக்குரிய ரீசன் தான். எதுக்கு வந்து ஆற்றங்கரையில் மக்கள் வந்து குடியேறினாங்க, ஸோ நாகரிகங்கள் தோண்ட காரணம் வந்ததுன்னா இந்த மூணும் வரும். ஏன்னா ஆற்றங்கரையில் பார்த்திங்கன்னா, ஆற்றங்கரை வந்து எப்படி இருக்கும், நிலப்பரப்பு சமமாக இருக்கும். ஸோ அதனால் மக்கள் வந்து குடியேறி அவங்களுடைய குடியேற்றங்களை அமைக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அப்புறம் மண் பார்த்திங்கன்னா ரொம்பவே வளமான மண்ணாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து வண்டல் மண் படிவுகள் வந்து நிறைய காணப்படும். ஆறுகடினால் எடுத்து செல்லப்பட்ட வண்டல் மண்கள் காணப்படுவதால் விவசாயம் வந்து ரொம்பவே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சீரான காலநிலை நிலவு இருக்கும். அதுக்கப்புறம் போக்குவரத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதனால தான் மக்கள் வந்து ஆற்றங்கரைகளில் குடியேறினாங்க. அதனால தான் நாகரிகங்கள் வளர்ந்துருக்கும். ஸோ இதனால தான் நாகரிகங்களின் தொட்டில்னு ஆற்றங்கரைகளை சொல்கிறாங்க. அப்புறம் கூற்று காரணம் இதெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு விடை பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. என்ன சொல்லியிருக்காங்க, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்னலாம் சொல்லியிருக்காங்களா. ஸோ ஹரப்பா நாகரிகம்னா சிந்து வழி நாகரிகம் தான். சிந்து வழி நாகரிகத்தை சேர்ந்தவை தான் இந்த ஹரப்பா நகரம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சப்பட்ட நகரம் வந்து ஹரப்பா, அதனால் அதோடைய பேர்லையே ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிந்து வழி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் எல்லாமே ஒன்று தான். இது வந்து ஒரு நகர நாகரிகம் தான், அது கரெக்டாக. அப்புறம் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க, திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய நகரம் வந்து திட்டமிடப்பட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ வீடுகள்லாம் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி அந்த காலத்துலேயே ரொம்ப சூப்பராக வீடு கட்டியிருப்பாங்க. சுட்ட செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து செங்கல் எல்லாமே ஒரே அளவுடையதாக இருந்திருக்கும். வீட்டில் நிறைய ரூம் இருந்திருக்கும். ஒன்று அல்லது இரண்டு மாடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். எல்லா வீட்லேயும் பாத்ரூம், டாய்லெட்லாம் இருந்திருக்கு. ஸோ யூஸ் பண்ண கழிவு நீர் வந்து வெளியே போகிறதுக்கு ரொம்பவே அழகாக வடிகால் அமைப்பு வந்து செஞ்சுருப்பாங்க. அது வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, மூடப்பட்டிருக்கும் செங்கற்கள் அல்லது கல் திட்டு கொண்டு. அப்புறம் திடக்கழிவு வந்து வீட்லேயே ஒரு குழி மாதிரி கட்டி அதில் வந்து தேங்க வச்சு வெறும் கழிவு நீரை மட்டும்தான் வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு இடத்துல போய் சேர்ற மாதிரி கரெக்டாக கட்டியிருப்பாங்க. ஸோ தெருக்கள் வந்து எல்லாமே நேராக இருந்திருக்கும், ரொம்பவே நேராக அழகாக தெருக்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் ரைட்டு தான். அப்புறம் ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்றும் காரணமும் சரி. ஸோ இதுக்கும் ரெண்டும் கரெக்டு தான். என்ன சொல்லியிருக்காங்க, ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. கரெக்டு தான், உலோக காலம். உலோக காலத்தில் என்னதுன்னு பார்த்திங்கன்னா வெண்கலம். செம்பும் வெள்ளியமும் சேர்ந்த கலவை தான் வெண்கலம். ஸோ வெண்கல காலத்தை சேர்ந்ததுன்னா மக்கள் வந்து வெண்கலத்தால் ஆன பொருட்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஆமாம், ஹரப்பா மக்களுக்கு இரும்புனா எப்படி இருக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் யூஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டும் கரெக்டு தான். அப்புறம் மூணாவது க்வெஸ்டின், கூற்றும் காரணமும் சரி. இதுக்கும் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு தான், ரெண்டுமே கரெக்டு. ஸோ அப்படி என்ன கொடுத்துருக்காங்க, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வந்து நம்ம இப்போ பண்ண எல்லா விஷயமே டெக்னாலஜி மூலமாக பண்ணுறோம். ஆனால் அவங்க இருந்த டைமில் வந்து டெக்னாலஜிலாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போதும் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக எல்லா விஷயமும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். காரணம், கப்பல் கட்டும் தளம். அதை வந்து கேட்டிருக்கதை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய பொறியியல் திறமையை வந்து இந்த க்வெஸ்சனில் விளக்குறாங்க. ஸோ என்னதுன்னா, குஜராத் இருக்குல்ல, குஜராத்தில் லோத்தல்னு ஒரு இடத்துல கப்பல் கட்டும் தளம் மற்றும் கப்பல் செப்பனிடும் தளம் வந்து இவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ குஜராத்தில் லோத்தல். ஏன்னா கப்பல் கட்டும் தளம்லாம் சும்மா ஈஸியெல்லாம் கேட்டிட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல கப்பல் கட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு
எதுவும் சுனாமி வந்துடக்கூடாது, சுனாமி நடந்தது உயரமான அலைகள் அது வந்துடக்கூடாது. ஸோ ஓதங்கள்னும் அதே மாதிரி தான் உயரமான அலைகள். ஸோ சுனாமி எதுவும் வந்துட்டுனா அவங்க கெட்டிகிட்டு இருக்க கப்பல் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அவங்களோட உழைப்பு வந்து வீணாயிரும். அதனால் இந்த இடத்துல வந்து சுனாமி வருமா, அலைகள் வந்து உயரமாக வருமா அப்படின்னு அவங்க வந்து கரெக்டாக கணிச்சு தான் அந்த இடத்துல வந்து கப்பல் கட்டுந்தளமாக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கப்பல் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ கட்டின கப்பலை வந்து கரெக்டாக கடலுக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ அதனால் நீரோட்டம் போகிற இடத்த நோக்கி தான் அந்த கப்பலுடைய ஃப்ரண்ட்டு வந்து இருக்கிற மாதிரி இவங்க வந்து கட்ட ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாமே ரொம்பவே அக்யூரேட்டாக கணிச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலத்தில் உள்ள மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது. மழை எப்போ மொயும், புயல் எப்போ அடிக்கும், அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ரொம்பவே அந்த காலத்திலே கணித்து கட்டியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாலாவது பாருங்கள், எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து தங்கத்திலான ஆபரணங்கள் வந்து அணிஞ்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி அணிஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து தங்க ஆபரணங்களை பற்றி தெரியும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ தப்பு. அதுக்கப்புறம் மூணாவது தப்பு, கருவிகள் இரும்பிலாம் செய்யப்படணும்னு கொடுத்துருக்காங்க. இரும்பை பற்றி இவங்களுக்கு தெரியாது, அப்போ அதுவும் தப்பு. கரெக்டாக உள்ளது இந்த ரெண்டும் தான். வீடுகளை வந்து சுட்ட செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க. அப்புறம் பெருங்குளம், நகரத்தின் மையப்பகுதியில் வந்து பெரிய குளம் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு வந்து தார், இயற்கை தார் கொண்டு பல அடுக்குகளாக மேலே வந்து பூசியிருப்பாங்க. ஸோ இப்படி பூசும்போது நீர் வந்து கசியாமல் குளத்துக்குள்ளேயே இருக்கும். ஸோ யூஸ் பண்ண தண்ணி வந்து கழிவு தண்ணி வெளியே போகிறதுக்கும் கரெக்டாக அவங்கள வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ரைட்டு. அப்புறம் அஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள், இந்த மூணில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே ரைட்டு தான். அப்படி என்ன ரைட்டு, நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. ஸோ செங்கல் வந்து எல்லாம் ஒரே அளவில் இருக்கும். வீட்டுடைய ரூஃபு டாப் இருக்குல்ல, அது வந்து சமதளமாக கட்டியிருப்பாங்க. தெருக்கணும் ரொம்பவே நேராக இருக்கும், வளைவுலாம் இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஸ்கேலை வச்சு கோடு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெருக்கள் வந்து ரொம்பவே நேராக இருக்கும். அப்புறம் ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. ஸோ இதுவே ஏற்கனவே சொல்லிட்டேன், மூடப்பட்ட வடிகால் அமைப்பு ரொம்பவே அழகாக கட்டியிருப்பாங்க. தண்ணி வந்து அழகாக போகிற மாதிரி ரொம்ப சரிவாக கட்டியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் மூடி வச்சுருப்பாங்க, அதான் முக்கியம். அப்புறம் தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. ஸோ ஏன்னா தானிய களஞ்சியம் வந்து வச்சுருப்பாங்க, தானியங்களை வந்து அதிகமாக இருக்கும் வந்து அதை சேமித்து வச்சு பிற்காலத்தில் யூஸ் பண்ணதுக்காண்டி தானிய களஞ்சியம் வந்து கட்டியிருப்பாங்க பெரிய பெரிய அளவில். ஸோ ஃபஸ்ட்டு மூணு ரைட்டு தான். ஸோ எல்லாம் ரைட்டு. அப்புறம் பொருந்தாததே வட்டமிடுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இவங்களுக்கு தெரியாத விலங்கு வந்து குதிரைகள் தான். அப்போது சிந்து சமோலி மக்களுக்கு வந்து தெரியாத விலங்கு குதிரை தான், மற்ற எல்லாமே இது வந்து பழக்கப்படுத்திருப்பாங்க. மேலுள்ள எல்லாமே காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள் எல்லாமே பழக்கப்படுத்திருப்பாங்க. குதிரை வந்து அவங்களால் பழக்கப்படுத்தாத விலங்கு, ஸோ தெரியாது. அப்புறம் தவறான இணைய தேர்ந்தெடு, ஏஎஸ்ஐனா ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை, அதோடய டைரக்டர் தான் ஜான் மார்சல். அப்போ இது ரைட்டு. ரெண்டாவது கோட்டைனா தானிய களஞ்சியம். ஸோ நகரத்தை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, மேல்மட்ட அமைப்பு கீழ்மட்ட அமைப்புன்னு. மேல்மட்ட அமைப்பில் வந்து ரொம்ப அதிகாரிகள்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள். கீழ்மட்ட அமைப்பில் பொதுமக்கள் இருப்பாங்க. ஸோ மேல்மட்ட அமைப்பு வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க, அது சின்ன இடம் தான். கீழ்மட்ட அமைப்பு வந்து ரொம்ப பள்ளத்தில் இருந்தமாக இருக்கும், பெரிய இடம், பொதுமக்கள் இருப்பாங்க. ஸோ மேல்மட்ட அமைப்பு ரொம்ப மேட்டில் இருக்கும், அங்கே தான் பெரிய பெரிய கோட்டைகள் இருக்கும், ஏன்னா அதிகாரிகள் வந்து அங்கே தான் வசிச்சிருப்பாங்க. ஆனால் பரப்பளவுகள் வந்து கம்மி தான் கீழ்மட்ட அமைப்பை விட. ஸோ அந்த மேல்மட்ட அமைப்பான கோட்டைகளில் தான் தானிய களஞ்சியம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் லோத்தல்னா குஜராத்தில் உள்ள கப்பல் கட்டும் தளம். ஹரப்பா நாகரிகம் வந்து காவிரியாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரப்பா நாகரிகம்னா வேற ஒன்றும் இல்லை, சிந்து சமூக நாகரிகம் தான். அது தோண்டிய நதி பார்த்திங்கன்னா சிந்து நதி, காவிரின்னு கொடுத்துருக்காங்களா, அப்படி தான் தப்பு. அப்புறம் கோடிட்டத்தை நிரப்புக, டேஷ் மிக பழமையான நாகரிகம், மெசபடோமியா தான் மிக பழமையான நாகரிகம் மற்றும் தொன்மையான நாகரிகம். 6500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். அப்புறம் ரெண்டாவது பாருங்கள், இந்தியாவின் தொழில் துறை வந்து யார் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய தொழில் துறை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு ஒரு சாதாரண நில அளவையாளர் உதவியுடன் தான் தொடங்கப்பட்டிருக்கும். அப்புறம் டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. ஸோ தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது வந்து தானிய களஞ்சியம். அப்புறம் நாலாவது, மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்கிறார்கள். ஸோ மக்கள் வந்து ஸ்டார்டிங்கில் தனித்தனியாக வாழ்ந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து குழுக்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த குழுக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய சமுதாயமாக வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சமுதாயம் தான் சரியான விடை.
அப்புறம் சரியாக தவறா, மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். ஸோ கரெக்டு தான், மெகர்கர் வந்து பாகிஸ்தானில் உள்ள பலுஜிஸ்தான் மாநிலத்தில் உள்ள போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு இடம். இது வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்த ஒரு இடம். இங்கே வந்து மக்கள் வேளாண்மை, கால்நடை இது எல்லாமே மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காலம் பார்த்திங்கன்னா கிமு ஏழாயிரம் இந்த டைம்லையே இந்த நாகரிக மக்கள் மேற்கொண்டிருப்பாங்களா, சிந்து வழி நாகரிகம், மெசபடோமியா இந்த மாதிரி நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வந்து இவங்க கிமு 7000 அந்த டைம்லையே வாழ்க்கை முறைகள்லாம் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நாகரிகத்துக்கு எல்லாமே முற்பட்ட மக்கள்னு சொல்லலாம் இவங்களை. ஆனால் இவங்க வந்து புதிய கற்கால மக்கள் தான். நாகரிகத்தின் மக்கள் எப்படிலாம் வாழ்க்கையை வந்து மேற்கொண்டாங்களோ அது எல்லாமே இவங்களும் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி யாருன்னு கேட்பாங்க. ஸோ மெகர்கர் சொல்லலாம், புதிய கற்கால மக்கள் தான் இவங்க. மெகர்கர்னா ஒரு இடம் தான், பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ சிந்து வழி நாகரிகத்தின் முன்னாடி வந்து மெகர்கர். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. ஸோ இந்திய தொழில் துறை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பூமியை வந்து தோண்டி அதில் உள்ள புதை பொருள் இருக்குல்ல, புதை படிவு பொருட்கள் இது எல்லாமே கண்டுபிடிக்க வேண்டியது தான் இவங்க வேலை. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறது மூலமாக நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்கள் இது எல்லாமே மக்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதன் மூலமாக ஒரு நாட்டோடைய பழமையான வரலாறு வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது, இதை பாதுகாத்து வைக்கிறது எல்லாமே இந்த இந்திய தொழில் துறை அவங்களோட வேலை தான். அப்புறம் தானிய களஞ்சியம்னா தானியங்களை சேகரித்து வைக்க பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ முதல் எழுத்து வடிவம் யார் உருவாக்கியிருப்பாங்க, சீனர்கள் கிடையாது, சுமேரியர்கள், மெசபடோமியா நாகரிகத்தை சார்ந்த சுமேரியர்கள் தான் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் பொறுத்துக, மொகஜதாரோனா இறந்தோர் மேடு அல்லது இருங்காட்டு மேடுன்னு சொல்லுவாங்க. இதுவே ஹரப்பான புதையுட்ட நகரம். அப்புறம் ரெண்டாவது, வெண்கலம் வந்து உலக கலவை. ஆமாம், செம்பும் வெள்ளியமும் சேர்ந்த கலவை தான் வெண்கலம் என்று அழைக்கப்படக்கூடிய உலக கலவை. அப்புறம் கோட்டைனா என்னது, நகரத்தின் மேடாட்டா பகுதியில் தான் கோட்டையை வந்து இருக்கும். நாலாவது பாருங்கள், கார்னிலியன்னா சிவப்பு மணிக்கல் தான் கார்னிலியன் சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியாக பாக்ஸ் கொஸ்டின், சார்லஸ் மேசன் எதை பார்த்தார். ஸோ இந்த சிந்து வழி நாகரிகம் இருக்குல்ல, அதோடைய இடிபாடுகளை வந்து முதன் முதலில் பார்த்தவர் வந்து சார்லஸ் மேசன் தான். இவர் வந்து நிறைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். முக்கியமாக சொல்ல போனால் பலுஜிஸ்தான், பஞ்சாப், ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துலலாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பார்த்துருப்பாருன்னா, பாலடைந்த செங்கல்கோட்டையை வந்து பார்த்துருப்பார். ஸோ ஒரு மேடான பகுதியில் உள்ள ஒரு செங்கலால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையை வந்து பார்த்துருப்பார். ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு பெரிய நாகரிகத்தை சேர்ந்த இடம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருப்பார். ஸோ இதை பற்றி அவர் வந்து அவர் எழுதுன புக்கில் வந்து வெளியிட்டிருப்பார். புக்கு பார்த்திங்கன்னா 1838 ஒரு புக் வெளியிட்டிருப்பார். அதில் தான் இந்த சிந்து வழி நாகரத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலில் சார்லஸ் மேசன் வந்து சொல்லியிருப்பார். பால் அடைந்த செங்கற்கோட்டை, இதை வந்து நகரத்தின் ஒரு மேடான பகுதியில் நான் பார்த்துருக்கேன், இது வந்து ஒரு பெரிய நாகரிகத்தை சேர்ந்த நகரம்னு ஒரு முடிவுக்கு வருவார். அந்த புக்கு நேம் என்னதுன்னா, நரேட்டிவ் ஆஃப் வேரியஸ் ஜார்னே, நரேட்டிவ் ஆஃப் வேரியஸ் ஜார்னேயின் பலுஜிஸ்தான், பஞ்சாப், ஆப்கானிஸ்தான். ஸோ புக்கு நேம் பார்த்துக்கோங்க, நரேட்டிவ் ஆஃப் வேரியஸ் ஜார்னேயின் பலுஜிஸ்தான், பஞ்சாப், ஆப்கானிஸ்தான். இந்த மாதிரி புக்கில் வந்து இவர் வெளியிட்டிருப்பார். புக் வெளியிட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1838. ஸோ இவர் தான் இந்த நாகரத்தை முதன் முதலில் வெளியில் கொண்டு வந்தவர். அப்புறம் ரெண்டாவது பாருங்கள், சிந்து வழி மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தற்போது நாம் எதையெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஸோ ஏதாவது மூணு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அவங்க யூஸ் பண்ண பொம்மைகள், அணிகலன்கள், பானைகள் அது மாதிரியே நம்மளும் இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மூணாவது, வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைத்துலாம் கேட்டிருக்காங்களா. ஸோ சுட்ட செங்கற்கள் நிறைய கிடச்சிருக்கும். 1856 லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து ரயில்வே ட்ராக் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ தோண்டும் போது அந்த இடத்துலேருந்து நிறைய சுட்ட செங்கல் கிடச்சிருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு இந்த நாகரிகத்தை சேர்ந்து அந்த செங்கல்னு தெரிஞ்சிருக்காது. என்ன பண்ணியிருப்பாங்க, செங்கல் எல்லாமே ரயில்வே ட்ராக்கு இடையில் போடக்கூடிய கல்களாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தெரியாது அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டு ஹரப்பா, மொகஞ்சதாரோ இதெல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க.
அப்புறம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத மூன்றை கூறுங்க. துப்பாக்கி காகிதம் மை. ஸோ மைனா இங்கு, அதை பற்றி தெரியாத அவங்களுக்கு காகிதமும் தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு அப்புறம் வந்த ஆரியர்கள் இருக்காங்கல்ல, இரும்பு காலம் வேத காலம்னு சொல்லுவாங்க, அவங்கள பற்றி அறிஞ்சு கொள்ளக்கு தான் நிறைய புக் இருக்குது, வேதகால நூல்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் காகிதம் பற்றி தெரிஞ்சிருக்கும். சிந்துவெளி மக்களுக்கு காகிதம் பற்றி தெரிஞ்சிருக்காது, மை பற்றி தெரிஞ்சிருக்காது, அப்புறம் துப்பாக்கி பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ துப்பாக்கி இந்த இடத்துல வேறு நிறைய கூட சொல்லலாம். என்னதுன்னா இரும்பினால் ஆன கொழுமுனை, கலப்பே சொல்லலாமா. அப்புறம் வந்து இரும்பினால் ஆன அருவாள், வீட்டு உபயோக பொருட்கள்லாம் சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து இரும்பை பற்றி தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அமைதியான வாழ்க்கையை தான் மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து போர் எதுலையும் ஈடுபட்டாங்களா, போர் கருவிகள் இதெல்லாம் வச்சுருந்த மாதிரி ஒரு ப்ரூஃபும் நமக்கு கிடைக்கலை. ஏன்னா இரும்பை பற்றி தெரிஞ்சிருக்காது இவங்களுக்கு. அப்புறம் பாருங்கள், எந்த உலகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது, ஸோ இரும்பை பற்றி தெரிஞ்சிருக்காது. அப்புறம் உலகின் மிக பழமையான நாகரிகம், உலகின் மிக பழமையான மற்றும் தொன்மையான நாகரிகம் வந்து மெசபடோமிய நாகரிகம், 6600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம். யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரிஸ் இந்த ஆற்றுகளுக்கு இடையில் தோண்டப்பட்ட உருவான நாகரிகம் தான் இந்த மெசபடோமிய நாகரிகம். அப்புறம் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய்கள் ஏன்னு கேட்டிருக்காங்க. மனிதன் வந்து முதலில் வந்து குகைகளில் வாழ ஆரம்பிச்சிருப்பான். ஸோ குகைகளில் வாழும்போது கொடிய மிருகங்கள் வந்து அவனுக்கு வந்து அச்சுறுத்தலாக அமைஞ்சிருக்கும். ஸோ கொடிய விலங்குகள் வந்து வரதை தன்னுடைய மூப்ப சக்தியின் மூலமாக முன்கூட்டியே கணித்து சவுண்டு போடும், நாய் வந்து குறைக்கும். ஸோ அதை பார்த்து மனிதர்கள் வந்து உஷாராயிருவாங்க. ஸோ இதனால தான் நாய்களுக்கு வந்து இவ்வளோ மூப்ப சக்தி இருக்குது, அப்போ இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொடிய விலங்குகள் அதை வரதை வந்து முன்கூட்டியே கணிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு மூப்ப சக்தி இருக்குது, அப்போ வேட்டையாட போகும்போது விலங்குகள் வந்து எங்கே இருக்குன்னு மூப்ப சக்தி மூலமாக கணிச்சு நம்மளை கூப்பிட்டு போவோன்னு அதை பழக்கி வேட்டையாடும் போது கூட கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ அதனால தான் மனிதன் வந்து முதலில் பழக்கி வச்சுருப்பான். ஏன்னா வேட்டையாடுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும், அவங்களுடைய பாதுகாப்புக்கும் வழிவகை செஞ்சுருக்கும். ஏன்னா மோப்ப சக்தி அதிகம் நாய்களுக்கு. அப்புறம் முதல் முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர் யார்? ஸோ முதன் முதலில் எழுத்து வடிவத்தை உருவாக்கிய சுமேரியர்கள் தான் பருத்தி செடியையும் முதன் முதலில் வளர்த்துருப்பாங்க. இவங்க வந்து மெசபடோமிய நாகரிகத்தை சேர்ந்தவர்கள். அப்புறம் எந்த நிறுவனம் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது? புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு இவங்க வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க, இந்திய தொல்லியல் துறை. அவங்க தான் பூமிக்கு அடியில் உள்ள புதைப்படிவுப் பொருட்கள் எல்லாமே தோண்டி இது வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு ஒரு முடிவு கூறுவாங்க. ஸோ அதை வந்து பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைக்கிறதும் இந்திய தொல்லியல் துறை தான். அப்புறம் தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா? ஆமாம், கண்டிப்பாக உண்டு. தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி, ஸோ ரொம்பவே இப்போது ஃபேமஸான இடம் கீழடி, அங்கே வந்து அகழ்வாராய்ச்சியெலாம் நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஆற்றங்கரை நாகரிகம் தான், தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆற்றங்கரை நாகரிகம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இரண்டாவது ஆற்றங்கரை நாகரிகம், ஃபஸ்ட்டு சிந்து, அதுதான் பழமையானது. அதுக்கப்புறம் வந்து கீழடி சொல்கிறாங்க ரெண்டாவது ஆற்றங்கரை நாகரிகம். இந்தியாவில் ரெண்டாவது ஆற்றங்கரை நாகரிகம் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆறு எந்த ஆறுன்னு பார்த்திங்கன்னா வைகை ஆறு, வைகை ஆற்றின் நதிக்கரையில் தோண்டிய நாகரிகம் தான் கீழடி. ஸோ அது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவில் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி தான், அப்போ ரெண்டாவது கீழடி சிவகங்கை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆம் தான் வரும். ஸோ இது வந்து சங்க காலத்தை சேர்ந்த நாகரிகம் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு பொருட்கள் வந்து ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த பொருட்கள் எல்லாமே கிமு 200 அந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சங்க காலத்தை சேர்ந்தது. அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் பரவிய இரண்டு இடங்கள் கேட்டிருக்காங்க இந்தியாவின் எல்லைக்குள். ஸோ மோஸ்ட்லி பாகிஸ்தானில் தான் இருக்கும் நிறைய இடங்கள். இந்தியாவில் எந்த இடங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோத்தல், காளிபங்கன், தோலவீரா, மந்தா, மிட்டதாய், ராகி கர்கி. அப்புறம் கடைசி சிந்துவெளி நகரங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என நாம் கூற முடியுமா? நம்ம கண்டிப்பாக கூறலாம். ஏன்னா சிந்து சமொழி மக்கள் இருக்காங்கள், அவங்க வந்து நல்ல நிறைய வந்து விளையாட்டு பொருட்கள்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ விளையாட்டுக்கு குழந்தைகள் விளையாட மாதிரி பொம்மைகள், மண்ணை வச்சு பொம்மை செஞ்சுருப்பாங்க. அப்புறம் மற்றபடி பொம்மை வண்டிகள், அப்புறம் பால்லாம் நிறைய செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து இவங்களுக்கு வந்து விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு இதன் மீது அதிகமாக ஆர்வம் இருந்ததை வந்து சொல்ல முடியுது. ஸோ இதனால் குழந்தைகளுக்கு வந்து அவங்க நல்லா விளையாடுறதுக்கு, டைம் பாஸ் பண்ணதுக்கு, ஸோ ரொம்ப பொழுதுபோக்காக இருக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிந்துவெளி மக்கள் வந்து பின்பற்றியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பொம்மை வண்டிகள், பந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும், ஏற்ற நாகரிகம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.